Hi, this is Lenin Mariraj. In the video, we will talk about time spent on the time spent on the time spent on the time spent time spent on the time spent on the time spent on the time spent on information. Information, fun, entertainment, அப்பலாம் சொல்றதை விட ஒரு ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுற ஒரு முக்கியமான ஸ்பெஷலான ஒரு இடம். அப்படி என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம்ல அந்த இடம் தான். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது ஒரு சாதாரண விஷயம். இதில் என்ன ஸ்பெஷல், இதில் என்ன ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுற விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில சுவாரஸ்யமான விஷயங்களை வச்சு தான் நான் அப்படி சொல்கிறேன். ஒரு ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுற இடம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னா, மொதல் விஷயம், இப்போ வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹாப்பியான ஒரு சாங் எடுத்து ஸ்டேட்டஸில் வைப்போம். ஒரு சோகமாக இருக்கும் அப்படின்னா, ஒரு பிரச்சனையில் இருக்கணும் அப்படின்னா, ஒரு சோகமான ஒரு சாங்காக, ரொம்ப சோகமான சாங்காக எடுத்து நம்ம வந்து ஸ்டேட்டஸில் வைப்போம். ஓகே, இப்படி வச்சுறதுனால என்ன ஆகிடப்போகுது, அந்த சோகங்கள்லாம் பறந்து போயிடுதா, இல்லை வந்து சந்தோஷம் இன்னும் கூடிறப்போதா? ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து ஃபீலிங்ஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு சொல்லணும், நான் சோகமாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸில் போட்டு நம்ம அந்த ஃபீலிங்ஸை வந்து வெளிக்காட்டுறோம். இது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ யாருக்காவது பர்த்டே இல்லை வந்து வெட்டிங் அனிவர்சரி இந்த மாதிரி ஏதாவது வரும்பொழுது, அவங்களுடைய ஃபோட்டோ வந்து அதில் வச்சு அவங்களுடைய அருமை பெருமைகள்லாம் சொல்லி, மானே தேனே பொன்மானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் வச்சு நல்லா எழுதி அந்த அவங்க ஃபோட்டோ போட்டு விஷ் பண்ணுவோம். இதை வந்து அவங்க பார்க்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க மனசுலேயும் நான் இருக்கேன்டா, நம்ம ஃபோட்டோலாம் போட்டு விஷ் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ் கிடைக்கும். இதை வந்து ஷார்ட்டாக க்யூட்டாக சொல்லணும் அப்படின்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்கள வந்து நிறுத்தி அவங்களுடைய அருமை பெருமைகள்லாம் எல்லா முன்னாடியும் வச்சு சொல்லி அவங்கள வந்து விஷ் பண்ணுற மாதிரி, இது ஒரு க்யூட்டான ஒரு விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டஸ் ஏதாவது போட்டிருப்போம், போட்டுட்டு அதை அடிக்கடி வந்து செக் பண்ணிகிட்ருப்போம், யாரெல்லாம் பார்த்துருக்குறாங்க என்னென்ன அப்படின்ட்டு ஷேர் மார்க்கெட் நிலவுற மாதிரி அப்பப்போ வந்து செக் பண்ணிகிட்ருப்போம். அதுலேயும் நம்மளுக்கு பிடிச்சவங்க வந்து அதை பார்க்கலன்னா, ஏன் இன்னும் பார்க்கல, ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அவங்க பார்க்குற வரைக்கும் அந்த ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துட்டே இருப்போம். இப்படி ஒரு ஒரு ஃபன்னான ஃபன் எமோஷனல் ஃபன்னாக அது இருக்கும். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ யார் கூடயாவது கான்வர்சேஷனில் இருக்கிறோம், ஏதாவது ஒரு சேட்டிங்கில் இருக்கோம் அப்படின்னா, சேட்டிங் கொஞ்சம் போரிங்காக போகுது, இல்லை வந்து ரிப்ளை கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் அந்த ஸ்டேட்டஸ் பக்கம் போயிட்டு வருவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டஸ் பக்கம் போயிட்டு வருவோம். அப்பப்போ அந்த ஸ்டேட்டஸ் பக்கத்தில் ஒரு டாட் மாதிரி இருக்கும், அந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து டாட் மாதிரி இருக்கும். யாராவது வந்து நியூவாக வந்து ஸ்டேட்டஸ் போட்டாங்க அப்படின்னா, அந்த டாட் வந்து ஆன் ஆகுற மாதிரி இருக்கும், ஒரு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி இருக்கும். அதை பார்த்தோன்னே கை ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய்ட்டு ஸ்டேட்டஸ் பேஜுக்கு வந்து போயிடும். இப்படி நிறைய ஸ்பன்னான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு இடமா இருக்குது. இன்னும் ஒரு அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் விரும்பிகள் ஒரு வாட்ஸ்அப் உரிமையாளர்கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கணும் அப்படின்னா என்ன வைப்பாங்க அப்படின்னா, இந்த 30 செகண்ட்ஸை இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸாக ஆக்க முடியுமா அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை வைப்பாங்க. ஏன்னா நான் சொல்கிற வர விஷயத்தை வந்து ஒரு பாட்டு வைக்கிறேன்னா, அந்த 30 செகண்ட்ஸில் என்னால் சொல்ல முடியலப்பா, இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸில் சொன்னால் நல்லாயிருக்கும்ல, ஒரே கல்லாக சொன்னால், ஒரே கல்லில் வாங்க அடித்த மாதிரி சொன்னால் நல்லாயிருக்கும்ல, இந்த இதில் ட்ரிம் பண்ணி வைக்கிறதே ஒரு பெரிய பொழப்பாக இருக்குது, அந்த ட்ரிம் பண்ணி வைக்கிறதுனால தான் ஒரு எடிட்டர் பண்ணுற வேலையை நான் பார்த்துட்டுருக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது கொஞ்சம் வருத்தமாக இருப்பாங்க. இப்படி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களாக இருக்குது. அந்த ஸ்டேட்டஸ் இவங்களுக்கு தான் வைக்கணும் அப்படின்னா நிறைய ஒரு அது ஒரு செக்யூரான ஒரு விஷயம். அப்படி வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை வச்சு தான் இது ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம், ஒரு என்டர்டெயின்மெண்டான இடம், ஒரு ஃபன்னான ஒரு இடம், ஒரு இன்ஃபர்மேஷன் வர்ற இடம், அப்புறம் வந்து இதையும் தாண்டி ஒரு ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுற ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நிறைய பேர் எப்படி வச்சுருப்பாங்கன்னா, கொஞ்சம் நல்ல இதாக வச்சுருப்பாங்க, நிறைய பேர் சோகமாகவே வச்சுருப்பாங்க, அப்புறம் வந்து நிறைய பேர் மீம்ஸாக போட்டு காமெடியாக வச்சுருப்பாங்க, நிறைய பேர் லவ் சாங்ஸாக வச்சுருப்பாங்க, சில பேர் பக்திமயமாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கலந்த கலப்பு தான் ஒரு ஸ்டேட்டஸ். இந்த ஸ்டேட்டஸுங்கிறது இதே மாதிரி தான் ஃபேஸ்புக்கு, அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம், இதில் வந்து ஸ்டோரிஸ் போடுறல அதே மாதிரி தான் நம்மளோட ஃபீலிங்ஸ் வந்து அதில் வந்து வெளிக்காட்டுறோம். ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்க வந்து இன்ஸ்டாகிராம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்க ஃபேஸ்புக் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுற ஒரு முக்கியமான இடம் தான் இந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்போ நான் சொல்கிறத கேட்டு திட்டிகிட்டு இருப்பாங்க, நான் அவனை வந்து மொபைலே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீ என்னென்னா ஸ்டேட்டஸ் பற்றி பெருமையாக சொல்லிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் என்னை திட்டிகிட்டு இருப்பாங்க. பேரண்ட்ஸ்க்கே நிறைய பேருக்கு இந்த ஸ்டேட்டஸ் பற்றி சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா, அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகி நிறைய வந்து ஸ்டேட்டஸ் வந்து அவங்களே பூந்து விளாண்டு அப்படியே வைக்க ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களே நிறைய வைக்க ஆரம்பிச்சிருவாங்க இன்ட்ரெஸ்டிங்காக. அப்படி யாராவது என்னை திட்டிருந்தீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை மன்னிச்சிருங்க. இப்படி ஸ்டேட்டஸ்க்கு நிறைய ஒரு என்ன சொல்லலாம், நல்ல ஒரு
நல்ல ஒரு வரவேற்பு அப்படிலாம் சொல்லலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டேன் ஸ்டேட்டஸ் பற்றி, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதனால தான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ண முடிஞ்சு. இந்த ஷேர்ட் கூட அதுக்கு தான் போட்டு வந்தேன். இதுவும் வாட்ஸ்அப் கலரும் ஒன்று தான். ஸோ அதுக்காக நிறைய ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணேன். இந்த ஒரு நான் சொன்ன நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் ஸ்டேட்டஸில் வைங்க. ஷேர் பண்ணுறதுக்காக சொல்லலை, ஸ்டேட்டஸை பற்றி பேசியிருக்கனால ஸ்டேட்டஸில் வைங்க அப்படின்னு சொல்கிறேன். தேங்க்யூ.